அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 21 நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கும் மகா மந்திரம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய தமிழ் சேனலை தினமும் 2500 ரூபா வரைக்கும் நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு தமிழ் சேனலை விசிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த மகா மந்திரம் ஒரு எந்திர வழிபாட்டு முறையை சார்ந்ததாக இருக்கும். இந்த முறையை நம்ம முழு மனதோட சரியான வழிமுறையோடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை 21 நாட்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதில் செய்யக்கூடியவங்க உடலும் மனமும் தூய்மையாக இருக்கணும். இந்த 21 நாட்களுமே யாருக்குமே தீங்கு நினைக்காம, மனதளவுலையும் தீங்கு நினைக்காம, கெட்ட வார்த்தைகளோ இல்லை கெட்ட செயல்களோ தவறான விஷயங்களோ எதுவுமே செய்யாமல் செயல்படும் போது இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும். முதல்ல இந்த எந்திரத்தை நீங்க ஒரு காப்பர் தகடுல வரைந்துக்கோங்க. எந்திரத்துக்கு எந்திர சாப நிவர்த்தி பண்ணிக்கோங்க. நாங்க கொடுக்கக்கூடிய மந்திரத்துக்கும் மந்திர சாப நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அதன் பிறகு வடக்கு நோக்கி அமர்ந்துட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் இந்த எந்திரத்தை ஏந்தி கொடுத்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி மந்திரத்தை தினமும் 108 முறை மன ஒருநிலையோடு சொல்லுங்க. உங்களால கவுண்டிங் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனக்கணக்கில் வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல நாங்க 108 தான் சொல்றோமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கைகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய கை விரல் ரேகைகளை பயன்படுத்திக்கோங்க. அப்ப எந்திரத்தை உங்க கை மேலேயே இருக்கும், கை விரல்களை நீங்க பயன்படுத்தி கவுண்டிங் பயன்படுத்திக்கலாம். இது போல நீங்க தினமும் 108 முறை காலையில இல்லாட்டி மாலையில ஏதாவது ஒரு நேரம் சொன்னா போதும். இதுக்குன்னு எந்த விதமான படையல் எது வைக்க வேண்டாம். நீங்க மந்திரம் சொன்ன பிறகு இந்த எந்திரத்தை கொண்டு வந்து உங்க பூஜை அறையில வைங்க. மன ஒருநிலையோடு முழு ஈடுபாட்டோடையும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்கும். 21 நாட்களுக்குள்ளாரியே நிச்சயமான மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திர முறை இது. அன்னபூர்ணியோடது கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வீட்டுல சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிலவும். உணவுக்கு என்றுமே பஞ்சம் வராம இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தேவியோட மந்திரம் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நம்ம இவற்றுக்கான எந்திரம் மற்றும் மந்திரத்தை பார்க்கலாம்.